கவலை வேணாம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கவலை வேண்டாம், நல்ல தெளிவான தமிழில் சொல்லிடலாம், கவலை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய சக்ஸஸோடு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது கலெக்ஷன் வைஸ் தேட்டர் அதிகமாக ரிலீஸ் பண்ணுறப்போ காசு வந்துருச்சுனாலே சொல்லிடுவாங்க படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுறாங்க. அது உண்மை கிடையாது. உண்மையாக ஒரு படத்துடைய தரம்னா ஒரு படத்துடைய சக்ஸஸை வந்து நிர்ணயிக்கும். ஒரு ஜென்ரலாக வந்து படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ எனக்கு ஒன்று ஐடியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் சந்திக்கிற இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கற்பனையில் போயிருந்தேன். அதை கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் போயிருந்தேன். ஆனால் இந்த படத்தில் வந்து காதல் சொல்ல வேண்டிய இடத்துலையும் சரி, பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையுமே டபுள் மீனிங் டயலாக்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு விஷயமாகவே தான் தெரியுது. டபுள் மீனிங் டயலாக்ஸ் இங்கே தேவையில்லை அந்த படத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. இதில் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, அந்த படத்தில் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே நாள் நடந்த ஒரு கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த ஏன் வந்து அந்த ரெண்டு நாள் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மயில்சாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா அவர்களுடைய அப்பாவை நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாபி சிங்கா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள்ளை, அதாவது பணக்கார மாப்பிள்ளையே நடிச்சிருக்காரு. வழக்கம் போல் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து விட்டுட்டு போயிடுறாரு எல்லா அமெரிக்கா மாப்பிள்ளை பணக்கார மாப்பிள்ளை மாதிரி. ஹீரோயினுக்குன்னு கல்யாணத்துக்கு முடிவு பண்ணுற எந்த மாப்பிள்ளையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா, அது என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இறைவி படத்தில் மட்டும்தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு தவிர, இது எந்த படத்துலையும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது இல்லை. காஜல் அவரால் ஓரளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், கண்டிப்பாக அதுக்கு உண்டான பாராட்டை கொடுக்கணும். முயற்சி பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல அழுதுருக்காங்க, நிறைய கிளிசரின்லாம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து தேவையில்லாமல் வந்து நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில். சில சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டிமெண்ட்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியாத மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா கவலை வேணாம்னு டைட்டில் வச்சுருக்கேன்னா நம்மளே கவலைப்பட முடியாத நிலைமை தான் இருக்குது சில இடத்துல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃபீலை வந்து காட்டலை அப்படிங்கிறதா உண்மை, அந்தளவுக்கு வந்து திரைக்கதையில் அழுத்தம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒரே ஒரு சீன் மட்டும் நல்லாயிருக்கும், மயில்சாமி அவர்களுக்கும் அப்புறம் ஜியோ அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும், அது ரொம்ப நல்லாவே வந்திருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும், அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் சொன்னேன்னா வந்து இருக்கிற அந்த நல்ல சீனுடைய இன்ட்ரெஸ்ட் போயிடும் முதல்ல. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அது நான் சொல்கிறதுனால மட்டும் அது நல்ல சீனாக மாறிடுறது, நீங்கள் பார்த்து அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சில படங்களில் ஒவ்வொரு படங்கள்லையும் ஏதோ ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான சீன் இருக்கும், அதில் அந்த சீன் ஓரளவுக்கு அட்ராக்டிவான சீனு. மயில்சாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காமெடி மட்டும் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குணச்சித்திரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக தான் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் திங்கங்கே வச்சிருக்க அந்த டபுள் மீனிங் டோஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான சீன் போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல காமெடி தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காமெடிகள் புகுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த படத்தில் இருக்க சென்டிமெண்ட்டையும் உணர முடியல, லவ்வையும் உணர முடியல, அப்புறம் ஃபீலிங்ஸ் எதையுமே பெருசாக உணர முடியல. டபுள் மீனிங் டைலாக் நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் வந்து அது தேவையில்லாமல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போர் அடிக்கிற சுச்சுவேஷன் வந்துடுது, அந்த ஃபீலை உணர முடியாமல் போயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா அந்த ஜீவாவர்களுடைய படம் என்றென்றும் பொண்ணைங்கன்னு ஒரு படம், அதில் ஆரம்பத்துலேருந்து காமெடி ஃபுல்லாக போயிட்டு இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டை முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக காமெடி பண்ணினா கிளைமேக்ஸில் வர அந்த சென்டிமெண்ட் சீனை நம்ம ஃபுல்லாக உணர முடியாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து உணர முடியாமல் போகுது. ஜீவாவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் ரசிகர்கள் எதிர்பார்க்குற விஷயமே வேறு, அவர் கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வேறு. ஒரு நல்ல தரமுள்ள ஒரு ஆக்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டர் தான் ஜீவாவர்கள் வந்து முதல் 7 வருஷத்தில் பண்ணிட்டு இருந்தார். தமிழ் எம்ஏ படமாக இருக்கட்டும், ராம் படமாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப டைமில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப உழைச்சார். ஆனால் இப்போ அந்த உழைப்பை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு மாதிரி ஒரு உழைப்பு போயிட்டுருக்கு. இப்போ வந்து கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றிட்டு கமர்ஷியலான ரூட்டே எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசாக வருகின்ற பல பேர் இருக்காங்க. இந்த லோ பட்ஜெட் படம்னு சொல்லி எடுத்துகிட்டு வர ஒவ்வொருத்தங்ககிட்டையும் கதை வந்து அவ்வளோ அழுத்தமாக இருக்குது. சேதுபதி அப்படிங்கிற ஒரு போலீஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5-7 கோடிக்குள்ளே தான் ஆயிருக்கு அந்த படம். மேக்ஸிமம் 10 கோடிக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படம் ஏற்படுத்தின அழுத்தத்தை கூட காக்கி செட்டிங்கிற வந்து 15 கோடிக்கு மேலே எடுத்த படம் கலெக்ஷன் வைஸ் அதிகமாக வந்துருச்சே தவிர, சேதுபதி படத்தில் கொடுத்துருக்க அந்த சேதுபதி கேரக்டரோட அழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கி செட்டியில் கொடுக்க முடியல. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ரெண்டு பேரோட கம்பேரிசன் கிடையாது. ஸோ என்ன விஷயம்னா, இங்கே பட்ஜெட் முக்கியம் கிடையாது, பெரிய பெரிய டேரக்டர்னு முக்கியம் கிடையாது, யாருக்கிட்ட அழுத்தமான கதை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் உண்மை. அதை தேடி மறுபடியும் ஜியோ அவர்கள் நல்ல லோ பட்ஜெட் படங்கள் இப்போ வந்து அடுத்த படங்கள் நிறைய படம் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்படுறோம். அந்த படங்கள்லாம் வரும்பொழுது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கவலை வேண்டாம், லைட்டாக கவலையோடு தான் வந்து தேட்டர் விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. மற்றபடி 120 ரூபா நீங்கள் கொடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-80 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். மீதி 40 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் கொடுக்கணும். ஜீவா அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் லுக் அழகாக இருக்குது, அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும். காஜல் அகர்வாலுடைய ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி அவருடைய ஃபேன்ஸு அவர் வந்து ரேடியோ ஜாக்கி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அசிங்கப்பட்ட ஆர்ஜேன்லாம் நிறைய இடத்துல டயலாக்லாம் வச்சிருக்காங்க, அவங்களே சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. அதனால் நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, நம்மளுக்கு கவலை தான் வருது. கவலை வேணான்னு டைட்டில் பார்த்தா கூட நமக்கு லைட்டாக கவலை தான் வருது. ஸோ படம் வந்து ரசிக்கலாம்,
ஆனால் முழுதும் ரசிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை கீழே போடுங்க, கேட்டுக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.